புடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன்ன பதிவர அருளினல் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். இறைவனுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு தினமும் எனக்கு ரொம்ப அற்புதமான தினமாக வரணும். இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய ராசிகளை எனக்கு சாதகமாக இருந்துருக்கணும், நான் ஒரு காரியத்துக்காக நான் போயின்னு இருக்கேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தது தான், அரச இலை அதாவது பதவி பேர் புகழ் எனக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைக்கணும், வேலை இல்லை வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவாருக்கு அரச இலையில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரச இலை அதாவது கீழே விழுந்த பச்சை இலை, அந்த பச்சை இலை எடுத்து பிள்ளையாருக்கு ரெண்டு தீபங்கள் போடுறது ரொம்ப விசேஷம். அது மரத்தடி பிள்ளையாருக்கு போடுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் அந்த வேலை வாய்ப்பில் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். அரச இலைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது, மகிமை இருந்துட்டுருக்கு, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருந்துட்டுருக்கு, இயற்கைக்கு எப்போவுமே பெரிய பலன்கள் இருக்குது. இதை சார் நான் இதை நான் பண்ணினேன், எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த நிறையா பேரில் நீங்களும் ஒருத்தராக மாறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள அற்புதமான விஷயம். வேலையை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை மகிழ்ச்சிகரமான தினம், ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் கையினால் மருந்தோ மாத்திரையோ நம்ம பெரியவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்பொழுதோ அல்லது அவளுக்கு ஏதேனும் ஒரு பொருள் அவங்களுக்கு விரும்பின சாப்பாடோ பண்ணிக்கலாம், மற்ற மகிழ்ச்சி ஆகிடுவா. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ராசிக்குண்டான சிறப்புகளே ஒரு காரியத்தை எடுத்து கொடுத்தா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். மற்றவங்களுக்காக தனக்காக முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றி ஆகும், ஆனால் உணர்ந்து பண்ணோம்னா நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பில்டிங் வந்து நம்ம வந்து வாடகை கொடுத்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸாக இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமானவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, சில விஷயங்கள் தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணி மற்றவாளுக்கு ஒரே அதிசயமாக இருந்துகிட்ருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருப்பா, என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்காளே அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டுருக்கும். காலை வேலைகள் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நார்மலாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இவ்வளோ செலவாயின்ட்டுருக்கே, முந்தையெல்லாம் நிறைய லிக்விட் கேஷ் வச்சுட்டு இப்போ எல்லாமே செலவாயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டுருக்குவாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா ஹோட்டல் வச்சுருக்கோங்க, பேக்கரி வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சுகமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் கணவன் மனைவி கூட ஒற்றுமைகள் இருந்துருக்கும், ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய பிரச்சனைகள் அதாவது வழக்கு வரைக்கும் போன விஷயங்கள்லாம் திருப்பியும், அப்போ பரவாயில்ல எல்லோரும் காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படிங்கிற இடம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குரு மாறதுனால கொஞ்சம் மன நிம்மதிகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல செய்திகள் பதவி பேர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கம்பெனியில் நம்ம விடுபட்டுவிட்டு திருப்பி வேறு கம்பெனி தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனக்கவலைகள் இருந்துருக்கும், அது தாண்டி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த யோசனைகள் கவலைகளாக மாறும். அதனால் யோசனையை விட்டுருங்க, தெய்வத்தின் மேலே பாரத்தை போடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்கானிக் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
சிம்மராசி என்பர்களே, யதார்த்தமான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசும்போது தப்பாக மறுவி வேறையாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் நம்மளுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து வைக்கணும். சின்ன கெட்ட விஷயங்கள் கூட இனிமேல் வரப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய பணவரவுகள் வந்து இந்த காலங்கள்லாம் நம்மளால் அதை சேமிக்க முடியல, இனிமேலாவது சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கிறாருக்கு கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கு காரியங்கள் சித்தியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புக்காக இன்றைய தினத்தில் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகிறோம் யாராவது ஆதரவாக பேசும்பொழுது ஒரு ஆறுதலை மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கேஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கேம்ஸ் விளையாண்டுருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம உறவுகள் வந்து கட்டாயிடும்னு சொல்லுவாள். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறவாட்டை பேச மாட்டோம். ஒரு ட்ரெயினில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாலு பேர் நாலு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அம்மா அப்பா பசங்கள்லாம் அப்படி உட்காந்துட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் கூட பேசுறது கிடையாது. முந்தி அப்படி இல்லை, எல்லோரும் உட்காந்து சிரித்து பேசி அந்த விஷயம் எந்த விஷயம் பேசும்பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மைகள் வரும். அதனால் முடிந்த வரைக்கும் நேரத்தை கிடைக்கும் பொழுது பெற்றவங்ககிட்ட அதை பயன்படுத்துங்க, கூட இருக்கிறவங்ககிட்ட அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் வருவாங்க. புதுசாக படிக்கணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கோபத்தை குறைச்சிக்கொள்வது நல்லது. அதுவும் பார்த்துட்டேனா யாராவது நல்லது சொல்லும்போது அவட்ட திருப்பி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்பையும் தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியதார், எல்லோரும் தோற்றுருவீங்க தோற்றுருவீங்கன்னு சொல்லும்போது நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆள் மனதில் சொல்லும். அது நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டிலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது சந்தோஷம்தான், ஆனால் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவளை பற்றியே சிந்தனைகள் இருக்கும். நம்ம பெரியவங்க அதுதாங்க, அவங்க இருக்கும்போது அவங்களுடைய பலன்கள் தெரியாது, இல்லாத போது அவங்கள பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருப்போம். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டுனா பெரியவங்களை காப்பதும் அவங்க கூட இருப்பதும் அவங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. அதே சமயத்தில் கிஃப்டெல்லாம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி நிறையா பிறந்தநாள் கொண்டாடுற கல்யாணம் கொண்டாடுறதுக்காக கிஃப்டெல்லாம் வரும். அது ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். யதார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்திற்கு இடமாற்றுறது பார்த்தவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய லைஃப்பில் வந்து எக்ஸாம் எழுதி சார் திருப்பி திருப்பி நான் வந்து தோத்துட்டே இருக்கேன் சார், நான் ஜெயிப்பேனா ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமாக அரியர்ஸ் வச்சுருக்கோம். நிச்சயமாக ஜெயிப்பீங்க, முயற்சி பண்ணுங்க, பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே மாதிரி முந்தி இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி இப்போல்லாம் மாற்றிடணும். நம்ம நடை உடை பாவனை பேச்சு செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா கற்றுப்பீங்க. அதேமாதிரி தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நல்ல முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். கவலையை போக்குறதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாமல் வந்து இங்கே அகப்பட்டுட்டோண்டா, இந்த வேலையிலேருந்து எப்போ மாறுவனோ அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களே, யதார்த்த பயங்கள் போகும். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலியம். திருமணம் சம்மந்தமாக எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கோம், மருத்துவ ரீதியாக ட்ரை பண்ணிருக்கிறாருக்கும் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில சில விஷயங்களில் மனசங்கடங்கள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். பரவாயில்லப்பா, மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தீர்ந்தது, நாலஞ்சு நாளாக என்னால் பேசவே முடியல, ரொம்ப உடம்பு உபாதைகள் இருந்தது, மன ரீதியான கலக்கங்கள் இருந்தது, எதை பேசினா பிரச்சனை வருமோன்னு தோணிருந்தது. இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. ஆமாம், நட்சத்திரம் காலங்கள் மாறும்பொழுது எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸமாக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்துருக்குவா,
அது மாதிரி வண்டி வாகனம் ஷோரூம் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், எல்லா விஷயங்களும் வெற்றி ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தோடு ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிங்க, நிச்சயமாக பெஸ்ட்டாக இருந்துருக்கக்கூடிய எஜுகேஷன் சம்மந்தமாக டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் இருந்துருக்கிறவா, டீச்சரிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நிறைய யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாளா, புரிஞ்சுக்க மாட்டாளா, ஏன் புரிஞ்சுக்கணும், கவலைப்படாதீங்க, இறைவன்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி பண விஷயம் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி ஃபோனில் எல்லாத்தையும் பேசுறது, தொழில் ரீதியான ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறது, சின்ன சின்ன விஷயங்களை சந்தேகப்படுறது, இதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேர் கேட்டுக்கொண்ட அற்புதமான விஷயம். சார், வீட்டில் வந்து இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், திருஷ்டி ப்ளஸ் செல்வம் ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தேன். உப்பு தீபத்தை பற்றி நிறையா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிண்ணத்தில் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க, மேலே வந்து ஒரு தீபம், அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம், நெய் தீபமாக இருக்கலாம். டெய்லி சாயந்தரம் சந்தி வேலையில் வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் வைக்க முடியலாம், ஃப்ளாட்டாக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வலது பக்கம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன சுவாமியர் வேண்டின்னு அதை வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, காலராத்திரி அப்படிங்கிற தேவியை நினச்சிட்டு வைக்கணும். அது நம்ம பார்த்துட்டோம்னா காசியில் இருக்கக்கூடிய ஒரு தேவி, காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தேவி அற்புதமான சக்தி கொண்டவள், திருஷ்டியை போக்கக்கூடியவள், எதிர்மறையான பில்லி சூன்யம் அந்த மாதிரி எதிர்மறையான சக்திகளை போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவள் காலராத்திரி. இந்த காலராத்திரி வழிபாடு பண்ணும்பொழுது அது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உப்பை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதை ஓடக்கூடிய தண்ணியில் ஊட்டுடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செடி கொடி மரங்கள் இதில் போட்டுடலாம். அடுத்த நாள் திருப்பி உப்பு எடுத்து வைக்கிறது, இது டெய்லி மாத்திரமா சார், டெய்லி மாத்திரது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கல்லுப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சா போதும். இதை டெய்லி சாயந்தர நேரத்தில் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு எதிர்மறையான துர்சக்தி, இல்லை எதிர்மறையான விஷயங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அது நம்மளை விட்டு போகும். மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தா கூட நான் அடுத்த நிலைக்கு வருவேன் இப்படி வார்த்தை சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம். முயற்சி பண்ணி பாருங்கள், பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஸ்வரி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.